So good morning students. இப்போ நாம பார்க்க கூடியது வந்து ஹார்மோனிக் மீன். லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் 8.9 வரைக்கும் பார்த்தோம். நவ 8.10 we are given marks and number of students and we find the harmonic mean. Now we proceed the problem. So good morning. Question வந்து நான் அப்படியே மொபைல்லயே காமிக்கிறேன். எனக்கு question எழுத முடியல, கை வலிக்குது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அதிலே காமிச்சிட்டு நம்ம இதில் வந்து ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ ஆர் கிவன் மார்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அண்டு யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஹார்மோனிக் மீன்ஸ்னால் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே ஃபார்முலா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இங்கே வந்து என் பை எஃப் பை எக்ஸு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து என் பை சிக்மா 1/x. இதில் வந்து எஃப் வந்து நாட் கிவன், பட் இந்த கொஸ்டினில் எஃப் இஸ் கிவன். இங்கே எஃப் என்ன ஃப்ரீக்வன்சி 20, 30, 50, 15, 5 மார்க்ஸ் அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ 10 மார்க்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹவ் செக்யூர்டு. அப்போது யூ ஆர் கிவன் எஃப். அப்போ இது எல்லாமே ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்க யூஸிங் கால்குலேட்டர் வி ஆர் டூயிங். அப்போ எப்படி செய்வது? 10/20 அப்படின்னு செய்வேன் இல்லையா. ஸோ தட் இங்கே 1/2 0.5 எல்லாம் வரும். Here it is given 2.00. We just check it. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், இங்கே எஃப் பை எக்ஸில் இருக்குது. நான் வந்து எக்ஸ் பை எஃப்னு எழுதிட்டேன். ஸோ எஃப் பை எக்ஸ் மீன்ஸ் 20/10 அப்படிங்கிறப்ப யூ ஆர் கெட்டிங் 2. நம்ம இங்கே டெசிமல் நம்பர் வர்றதுனால இது வந்து அதுக்கப்புறம் வர்றத 3 0 வந்து போட்டு யூ ஆர் ஆடிங் ஆல் திஸ். ஸோ ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா எழுதி ஜஸ்ட் சப்ஸ்டியூட் யூஸிங் கால்குலேட்டர் யூ ஆர் ஃபைண்டிங் ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு 20.08. இதுக்கு அடுத்து ஒரு சம் 8.11 இருக்குது, தட் வி சீ நோ. அது வந்து கண்டினியூஸாக வரும், அது நான் பார்க்குறேன்.